அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 18வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1.5 லிட்டர் அதாவது 1/2 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கின்றார் எனில், 12 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களில் இருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? பழச்சாறு அப்படின்னா ஜூஸ். ஒரு ஜூஸ் மேக்கிங் கடையில் பாருங்கள், 1 கிலோ ஆரஞ்சிலிருந்து 1.5 லிட்ரு ஜூஸ் தயாரிக்கிறார். இப்போ தண்ணியை ஆட் பண்ணியிருப்பார்னு அர்த்தம். அப்படின்னா 12.75 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? இப்போ இந்த 2 கலப்பு பின்னங்களையும் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 கலப்பு பின்னங்களை பெருக்கலின் போது கலப்பு பின்னங்களை தகா பின்னங்களாக மாற்றி அதுக்கப்புறம் பெருக்கிறது தான் எளிமையானதாக இருக்கும். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கணும். 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1.5 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கின்றனர். எப்படி எழுதலாம்? 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து 1 பழச்சாறின் அளவு 1.5 லிட்டர். 1/2 லிட்டர் இதை தகா பின்னமாக மாற்றிக்கலாம். பகுதியும் முழு எண்ணையும் பெருக்கிக்கணும். 2 தொகுதி ஆட் பண்ணிக்கணும். 2 + 1 = 3. இப்போ 3/2 லிட்டர் அப்படின்னு கூட எழுத முடியும். அடுத்தது என்ன கேட்குறாங்க? 12.75 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? ஆரஞ்சு பழங்களிலிருந்து பெறப்பட்ட சாறின் அளவு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். 3/2 லிட்டர் பெருக்கல். இதையும் தகாபின்னமாக மாற்றிக்கலாம். 4 12 48. 48 + 3 ஆட் பண்ணணும். 51/4. பின்ன பெருக்கலின் போது என்ன பண்ணணும்? தொகுதியும் தொகுதியும் பெருக்கி தொகுதியில் போட்டுக்கணும். பகுதி பகுதியை பெருக்கி பகுதியில் போட்டுக்கணும். 3 × 51 = 153/4 2 8. இப்போ இது வந்து தகாபின்னம். இந்த தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். என்ன பண்ணணும்? 153ஐ 8ஆல் வகுக்கணும். இதற்கு அதுதான் அர்த்தம். 1 8 8 15ல் 8 போயிடுச்சுன்னா 7, இங்கே 1 3. 9 8 72, மீதி இருக்கிறது 1. இப்போது ஈவு என்ன பண்ணணும்? முழு எண் பகுதியில் போட்டுக்கணும். மீதி வருது இல்லையா, அது தொகுதியில் வச்சுக்கணும். பகுதி சேம் அப்படியே தான் இருக்கும். இப்போ வகுத்திய பகுதியில் போட்டுக்கணும். இப்போ எவ்வளவு பழச்சாறு கிடைக்கும்? 19 1/8 லிட்டர் பழச்சாறு கிடைக்கும். இவ்வளோ ஆன்சர். எடுத்துக்காட்டு 19வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.